ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லீனோ சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண் எரிச்சலை எப்படி ஈஸியான முறையில் தீர்க்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு கண் எரிச்சல் எதனால் போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ரொம்ப நேரம் கேம் விளையாடுவோம். ஸோ செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேம் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம வந்து கண்ணை வந்து தட்டி முழிக்கவே மாட்டோம். ஸோ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி கேம் விளையாடிக்கிட்டே இருப்போம், அதனால் நம்மளுக்கு வந்து கண் எரிச்சல் ரொம்ப இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போதும், நம்ம சிஸ்டமில் விளையாடும் போதும், அந்த மாதிரி நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்போதும் மோஸ்ட்லி நம்மளுக்கு கண் எரிச்சல் ரொம்பவே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து கண்ணெரிச்சல் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த கண்ணெரிச்சல் பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்ணெரிச்சலும் வரும், ப்ளஸ் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே டார்க்காகவும் வரும். ஸோ இந்த நம்ம யூஸ் பண்ண நான் சொல்ல போகிற டிப்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டார்க் சர்க்கிளில் வந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணெரிச்சலேருந்து உடனே ரிலீஃப் ஆகிடும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எனக்குமே கண்ணுக்கில் லைட்டாக டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக டார்க் சர்க்கிள்லேருந்தும் சரி, கண்ணெரிச்சல்லேருந்தும் சரி, ஈஸியாக வெளியே வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கிறோம். ஸோ காட்டன் கிளாத்தில் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, ப்ளைன் வாட்டரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, ஐ ஏரியா ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து நம்ம கிளென்சிங் மில்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளென்சிங் மில்க் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ உங்கள்கிட்ட கிளென்சிங் மில்க் இல்லை அப்படின்னா, நீங்கள் பால்லாம் காய்ச்சும் போது பால் மேலே நம்மளுக்கு ஆடை வரும் இல்லையா, அந்த ஆடை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா திக்கான பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஐ ஃபுல்லாகவே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மசாஜ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மசாஜ் எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி மசாஜ் கிளாக் வைஸும் நம்ம பண்ணிக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக மசாஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் ஓட்டம் நல்லா சூப்பராக நல்லா ஓட ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணை வந்து தட்டியே முழிக்காமல் நம்ம பண்ணுறனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, கண்ணை சுற்றி நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் பண்ணாமல் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடுத்து நம்ம 5 மினிட்ஸ் ஓவர் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா, நம்ம தண்ணி தொட்டு நம்ம நல்லா என்ன பண்ணிக்க போகிறோம்னா, அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூனாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஸோ ஃப்ரீசரில் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுட்டு நல்லா சில்லு நான் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கண் ஃபுல்லாக சுற்றி மசாஜ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மசாஜ் பார்த்திங்கன்னா ஸ்பூனில் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அந்த கூலிங் இருக்கோ அது ஃபுல்லாக அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபுல்லாக நம்ம ஐ ஏரியா ஃபுல்லாக சுற்றி மசாஜ் இந்த மாதிரி கொடுக்கலாம். தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல். இதில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சொட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஐ ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஐக்கு வந்து இன்னொரு சொட்டு எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விளக்கெண்ணெய் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரும். ஸோ இந்த மாதிரி குளிர்ச்சி தரும்போது நம்மளுக்கு வந்து உடம்பு ஹீட்டாக இருந்ததுன்னா அது ரிமூவ் ஆகும். அதுவும் இல்லாமல் கண் எரிச்சல் எல்லாமே க்யூர் ஆகும். ஸோ இந்த விட்டமின் இ கேப்சூலை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம ஸ்கின் லைட்னிங்காக யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள் இருந்ததுன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மசாஜ் வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸ்க்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 20 மினிட்ஸ் மசாஜ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த மசாஜ் வந்து நம்ம இந்த இதை எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மார்னிங்கை விட நீங்கள் நைட்டு பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம நைட்டு தூங்கும் போது பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த மசாஜ் ஸ்டெப்பை முடிச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணாமல் அதுக்கப்புறம் அப்படியே கூட நம்ம படுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி படுக்கும் போது நம்மளுக்கு ஃபுல்லாக ஆகும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த விட்டமின் இ கேப்சூலில் இருக்கிற அந்த விட்டமின் ஆயிலும் நம்மளுக்கு ஃபேஸில் வந்து அந்த டார்க் சர்க்கிளாக ரிமூவ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மார்னிங்கை விட நைட் யூஸ் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மசாஜ் பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுக்கணும். ரொம்பவும் ப்ரெஷர் பண்ணாமல் லைட்டாக ஃபுல்லாக மசாஜ் நல்லா சாஃப்டாகவே ஜென்டிலாக பண்ணுங்கள்.